யார அவ பெரிய கை ப்ரோ. மகிழ்ச்சி. ஹாய் கைஸ், நான் தான் உங்கள் மகிழ்ச்சி பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற விஷயம் ஸ்குவாடில் கிராண்ட் மாஸ்டர் போகிறதுக்கான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தாங்க. அதுவும் நீங்கள் இது வரைக்கும் எந்த வீடியோலையும் பார்க்காத அளவுக்கு நம்ம வந்து கொஞ்சம் இப்போ வித்தியாசமாக சொல்ல போகிறோம் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ், சரிங்களா? ஸோ அதை நம்ம பார்க்க தான் போகிறோம். என்னென்ன அப்படின்னு பார்க்க போகிறது நம்ம சேனலுக்கு யாரும் புதுசாக வந்து பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் கைஸ். நம்ம வந்து 200K ஃபேமிலி நோக்கி போயிட்டுருக்கோம். அப்புறம் வந்து நான் நேற்றே சொன்ன மாதிரி தான் டெய்லியும் பார்த்திங்கன்னா நீங்கள் 3 மணிக்கு நம்ம போடுற வீடியோ வந்து நீங்கள் 3 மணிக்கு மேலே எப்போ வேணாலும் வந்து பார்க்கலாம். ஏன்னா நம்ம டெய்லியும் வீடியோ போட போகிறோம். வீட் நோட்டிஃபிகேஷன் வந்தாலும் சரி வரலாலும் சரி வந்து பாருங்கள், ஓகேங்களா? அப்புறம் நம்ம சேனலுக்கு இல்லை டிஸ்கிரிப்ஷனில் வந்து நம்ம இன்ஸ்டாகிராம் லிங்க் கொடுத்துருக்கோம், அதே மறக்காம ஃபாலோ பண்ணிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணதோட மட்டும் இல்லாமல் அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோ வரும், சரிங்களா? யூஸ்ஃபுல்லாக இருந்தால் பாருங்கள், இல்லைனா வந்து ஸ்கிப் பண்ணிட்டு போயிருங்க, சரிங்களா? உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கணும், இல்லைனா வந்து என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கணும், இல்லைன்னா தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயமா இருக்கணும், எதனா இன்ஃபர்மேஷன், ஓகேங்களா? ஸோ அப்படி இருந்தால் மட்டும் தான் நீங்கள் பார்ப்பீங்க எனக்கு தெரியும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நாங்கள் வந்து எப்போதுமே இறங்குறோம் எதுன்னு கேட்டிங்கன்னா எனிமி வந்தாலும் சரி வரலனாலும் சரி கேப்டனில் தான் இருக்கும். 70% பார்த்தீங்கன்னா கேப்டனில் இருக்கும், 30% பார்த்தீங்கன்னா சிப்பியாடு, இல்லைனா பார்த்தீங்கன்னா சென்டர் சோலாக இருக்கும், ஓகேதா? ஸோ இப்போ நாங்கள் சென்டர் சோலா இறங்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்காக தான் கேஸ். நான் வந்து டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் உங்களுக்காக மட்டும் தான் நான் இங்கே போட வந்திருக்கேன். நான் வந்து நான் இந்த சீசனை முடிவு பண்ணிட்டு நாங்கள் வந்து இந்த டேமேஜ் எடுத்து போகிறதோ இல்லை வந்து டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி போகிறதோ அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது. ஒன்லி அட்டாக்கிங்லேயே கிராண்ட் மாஸ்டர் போகலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் கிராண்ட் மாஸ்டர் போகாமல் தவிச்சிட்டு இருக்கோம், கஷ்டப்பட்டு இருக்கவங்களுக்கு பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எடுத்து போட்டிருக்கோம். ஸோ வந்து நீங்கள் எங்கே இறங்கினா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னுங்கிறதுக்காக நம்ம ஒரு வீடியோ எடுத்து போகிறோம், ஓகேலா? ஸோ நீங்கள் வந்து சென்டர் சோலா இருங்க, ஏன்னா பார்த்தீங்கன்னா ஜோன் சரி ஒருத்தர் கூட வச்சுக்கோங்க. ஸோ அவர் வச்சுக்கிட்டு சென்டர் சோலா இருங்க, ஓகேலா? மற்றபடி ஜோன் சரி இல்லைன்னா நீங்கள் வந்து கேப்டனில் இறங்கலாம், இல்லை வேறு இடத்துல சிப்பியாரில் இறங்கலாம், ஓகேங்களா? ஸோ வந்து சென்டர் சோலா எதுக்காக இறங்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்கிறதுலே அதிக மெடிக்கெட் எங்கே கிடைக்குன்னு கேட்டிங்கன்னா சென்டர் சோலா தாங்க அதிக மெடிக்கெட் கிடைக்கும். அப்புறம் வந்து ஸ்கில் என்னடா எக்யூப் பண்ணிக்கிறோம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னு வச்சிங்களேன் உங்களுக்கு என்ன ஸ்கில் கரெக்டாக இருக்குமோ அதை நீங்கள் எக்யூப் பண்ணிக்கோங்க. எனக்கு நான் எக்யூப் பண்ணியிருக்க ஸ்கில் எதுன்னு கேட்டிங்கன்னா ஜோசப் எக்யூப் பண்ணியிருக்கேன், கெல்லி எக்யூப் பண்ணியிருக்கேன், மேக்ஸிம், அப்புறம் பார்த்திங்கன்னா கொரோனா. கொரோனா வந்து எதுக்குன்னு நிறைய வீடியோ பார்த்தவங்க தெரிஞ்சிருக்கும். டப்புன்னு நம்மள்ட்ட வந்து க்ளோவால் இல்லைனா அதில் வந்து சட்டனாக ஓடிட்டு இருக்கும்போது நம்மளால் க்ளோவால் எடுத்து போட முடியாத நேரத்தில் கொரோனா வாழ்த்தினாலே போதும், டக்குன்னு அவனு பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராக் அடித்தா முடிஞ்சிடும். அவன் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து டேமேஜ் அடிச்சு உழுந்துருச்சு, இந்த ஒரு அடிச்சு அடித்தா செத்துருவான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளை வந்து அடிப்பாங்க. ஆனால் நம்மளுக்கு வந்து கொரோனா உழுந்ததுனால பாதி டேமேஜ் வந்து பக்கில் தான் அவனுக்கு காட்டும், ஓகேங்களா? ஸோ வந்து நம்மளை அசால்ட்டாக அடிப்பான், நம்மளும் அவன் அசால்ட்டாக ட்ராக் அடித்து முடிச்சுட்டு போயிடலாம், ஓகேலா? ஸோ வந்து அப்புறம் வந்து இன்னொன்று எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா கெல்லி தெரியும், நம்ம வந்து கொஞ்சம் திடீர்னு ஜோனில் மாட்டிட்டோம்னா இல்லைன்னா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மூவ்மெண்ட் ஸ்பீடுக்கு தான், அதை விட அதிக மூவ்மெண்ட் ஸ்பீடுக்காக ஜோசப் எதுக்காக வச்சிருக்கோம்னா அதை விட அதிக மூவ்மெண்ட் ஸ்பீடு கொடுக்கறதுக்காக தான். ஏன்னா இனி நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரஷிங்லேயே போகிறோமா, ஸோ அதனால் ஜோசப் கண்டிப்பாக தேவைப்படும். அட்டாக்கிங் தேவையான ஸ்கில் தான் எடுத்துருக்கேன், மேக்ஸிமம் டக்குன்னு மெடிக்கிட்டு போகிறது இது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அப்புறம் ஜோன் சர்வேருக்கான ஸ்கில் எதுன்னு கேட்டிங்கன்னா அதை வேணால் சொல்கிறேன், ஓகேங்களா? மேக்ஸிமம் அந்த ஃபோர்டு கருப்பன் கேரக்டர், அப்புறம் பார்த்திங்கன்னா கெல்லி, சாரி கெல்லி கிடையாது, அந்த கப்பேலா கேரக்டர், ஓகேலா? கப்பேலா மேக்ஸிமம் ஃபோர்டு, அப்புறம் பார்த்தீங்கன்னா கே, ஓகேலா? அப்புறம் வந்து பெட்டு எதுன்னு கேட்டிங்கன்னா ஒட்டேரா பெட்டு தாங்க, அந்த வந்து எப்படி சொல்கிறது அந்த வாலில் வந்து மீன் கடிச்சு நிற்கும் அந்த பெட்டு தான், ஓகேலா? ஸோ அது வந்து ஈபி வந்து எக்ஸ்ட்ரா ஏற்றி விடும். நம்ம மெடிக்கிட்டு போட்டோம்னா எக்ஸ்ட்ரா 20% பார்த்தீங்கன்னா ஈபி ஏற்றி விடும், ஓகேலா? 20% 40% தெரியல, ஆனால் ஈபி ஏற்றி விடும். அது எதுக்காகனு கேட்டிங்கன்னா கேக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு தான், கே எதுக்காக ஈபி வந்து ஹெச்பியாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு. ஸோ அதுக்காக தான் ஒவ்வொன்றுமே எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது தாங்க. நம்ம வந்து ஜோன் சர்வே பண்ணி போகிறோங்கிறது வந்து கிரேனாக்காரன் கண்டுபிடிச்சானு தெரில. ஸோ வந்து கொஞ்சம் வந்து ஜோன் டேமேஜ் அதிகப்படுத்திட்டான். ஸோ அதனால் வந்து ஃபஸ்ட்டு 3 ஜோனுக்காக மட்டும்தாங்க வந்து நீங்கள் வந்து ஜோனுக்குள்ளே இருக்க முடியும், நான் நேற்றே சொல்லியிருக்கிறேன், ஓகேலா? ஸோ ஃபஸ்ட்டு 3 ஜோனுக்குள்ளே மட்டும் நீங்கள் உங்கள் ஜோன் சர்வே வந்து ஜோனுக்குள்ளே வச்சுட்டு பேலன்ஸ் அடுத்தடுத்த ஜோனுக்குலாம் பார்த்திங்கன்னா அவர் வந்து கொஞ்சமாக மூவ் பண்ணி உள்ளார வர சொல்லியிருக்கேன், இல்லைனா பார்த்திங்கன்னா ஜோன்லேயே அடி வாங்கி செத்துருவார், ஓகேங்களா? நீங்கள் அதை பாருங்கள், நான் கொஞ்சமாக அந்த மேட்ச்சில் காட்டுறேன், ஓகேலா? அப்புறம் அந்த இடத்துல நாங்கள் வந்து இவருக்கு பேர டேமேஜ் கொடுக்குறதுக்காக வருவோம். பேர டேமேஜ் கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த ஒரு பச்சை கருணால் அடிப்பானா அவன் அவனோட கூட்டாளிங்களாம் பார்த்தீங்கன்னா எங்களை அடிக்கிறதுக்காக அந்த பாதத்தில் வருவாங்க. அப்படி அடிக்க வரும்போது பார்த்தீங்கன்னா யாரு நேட தூக்கி வீசுவார், பேரில் பக்கத்தில் ஒருத்தர் உட்காந்துருப்பான், அப்படி வீசும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஜோன் சர்வர் வந்து பார்த்தீங்கன்னா அவனும் கிட்டக்க போய் பேரில் அடி வாங்கி செத்துருவான், அவனை காப்பாற்றிடுவான். திரும்பவும் பார்த்தீங்கன்னா ஒரு கார்னேட் கார்டன் அடிச்சிருவோம், ஓகேலா? திரும்பவும் காப்பாற்றி அவனுக்கு பேர டேமேஜ்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஜோனுக்குள்ளே அனுப்பிடுவோம் அவனை. அப்புறம் இன்னொரு ஆள் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு ப்ராப்ளத்தினால பார்த்தீங்கன்னா அவர் வந்து எலிமினேட் ஆயிடுவார், திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவார், ஓகேலா? ஸோ அது பிரச்சனை இல்லை, இந்த மாதிரிலாம் நடக்கும், ஓகேலா? அது சில சமயம் உங்கள் டீம்மேட்ஸில் வந்து யாருக்குன்னா ஒரு ப்ராப்ளம் டவர் ப்ராப்ளம்லாம் பார்த்தீங்கன்னா எதனா ஒரு சுச்சுவேஷனால் விளையாட முடியாமல் பார்த்தீங்கன்னா நீங்கள் 3 நாள் விளையாட வேண்டிய நிலைமை ஏற்படும். அப்போலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப இது மாதிரி கேர்ஃபுல்லாக எடுத்து விளையாடுங்க. அப்போலாம் பார்த்தீங்கன்னா ஜோன் சர்வர் தேவைப்படுவார். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா டீமுக்கு ஒரு ஆள் நீங்கள் ஜோன் சர்வர் கூப்பிட்டு போகிறது தப்பு இல்லை, ஓகேங்களா? ஸோ அவனுக்கு வேறு டேமேஜ் கொடுத்து நாங்கள் சேஃப்டியாக அவனை ஜோனுக்குள்ளே அனுப்பிட்டோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு லான்ச்சர் விடுவான், நமக்கே லான்ச்சர் விடுறான், அதுவும் விட தெரியாமல் விடுறானா என்னன்னு தெரியல. இங்கே பாருங்கள் குரோனா போட்டு ஓட்டெலாம் விட்டுருப்பேன், ஏன்டா எனக்கே வா அப்படின்ட்டு
அடுத்து ரெண்டு புல்லட் இருக்குது, அவன் எங்கே விடுவான்னு எனக்கு தெரியும், அதனால் கணிச்சு பார்த்தீங்கன்னா நான் வந்து மூவ் பண்ணிட்டேன் ஓகேவா. ஸோ வந்து இந்த ஊர் அவன் வந்து எனக்கு கண்ணால் தான் சுட்டான், அது லான்ச்சரில் டேமேஜ் இல்லை. இந்த இடத்துல அவன் குரோனா போட்டுக்கிட்டா, சரி அவன் அடிக்க போகலான்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நம்மள வந்து டேக் அடிச்சு விடுவான். அது என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எம்டன் வந்து ஸ்டாக் வந்து லெவல் ஒன்று தான் நினைக்கிறேன், அதனால் அக்யூரசி மைன உடஞ்சிருச்சு ஓகேவா. ஸோ வந்து புல்லட் அங்கிட்டு தெரிச்சு போச்சு, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் அடிச்சிருப்பேன், நம்புங்க அடிச்சிருப்பேன் ஓகேங்களா. நம்மளாலும் சரி நம்மளாலும் சரி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், அந்த பேலன்ஸ் ரெண்டு பேர் அந்த ஜோன் சேர் ஓகே, டீமில் வந்து அவனை நம்பி மட்டுமே இருக்கக்கூடாது ஓகேங்களா. ஸோ அவனுக்கு பேரல் டேமேஜ் கொடுத்து ஜோனுக்குள்ளே அனுப்பிட்டு நீங்கள் மூணு பேர் வந்து ஜாலியாக அப்படியே அவுட் ஆகிட்டு செத்து செத்து விளாட்லான்னு பார்க்காதீங்க, நீங்கள் மூணு பேருமே பர்ஃபெக்டாக இருக்கணும் ஓகேங்களா. நான் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா என் ஆளுங்க ரெண்டு ஆள் பார்த்தீங்கன்னா டோர்னமெண்ட் விளையாட பிளேஸ் ஓகேங்களா. ஸோ வந்து பயங்கரமாக பேக்கப் கொடுப்பாங்க, டோர்னமெண்ட்டில் எந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குமோ பேக்கப் கொடுத்து ஆடுவாங்களோ அதே அளவுக்கு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து எனக்கு பேக்கப் கொடுத்து சூப்பராக ஆடினாங்க, நல்லாவே ப்ளே பண்ணாங்க. ஒருத்தர் மட்டும்தான் இருந்தார் ஓகேங்களா, ஒருத்தர் பார்த்தீங்கன்னா டவர் இல்லாமல் வெளியே எலிமினேட் ஆகிட்டு, டவர் இல்லை ஒரு ப்ராப்ளத்தினால பார்த்தீங்கன்னா எலிமினேட் ஆகி வெளியே போயிட்டார், திரும்ப உள்ளார் வந்துட்டார் ஓகேங்களா. பேலன்ஸ் ஒருத்தர் தான் பார்த்தீங்கன்னா எனக்கு சூப்பராக பேக்கப் கொடுத்தாரு, நல்லாவே ஆடினார். இப்போ பார்த்தீங்கன்னா அவங்கள தான் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரை வந்து டோர்னமெண்ட்டுக்கு கூப்பிட்டு போகிறேன், இன்னொரு ஆள் பார்த்தீங்கன்னா இன்னொருத்தர் இருக்கார் ஓகேங்களா. ஸோ மொத்தம் புதுசாக இவங்க மூணு பேரையும் பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஸ்குவாடுக்கு புதுசாக சேர்த்துருக்கேன், இனிமேல் டோர்னமெண்ட்லாம் இவங்களை வச்சு தான் நான் ஆட போகிறேன் ஓகேங்களா. பழைய பசங்க சின்ன பசங்கலாம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து படிப்பு வீணாக போயிடும் ஓகேங்களா. ஸோ வந்து அவங்களுக்கு படிப்பு தான் ஃபஸ்ட்டு முக்கியம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து நான் இனிமேல் கூப்பிட்டு வர மாட்டேன் ஓகேங்களா. சப்போஸ் யாருனா இல்லைனா அவங்க வந்து என் ஸ்குவாடில் யாருனா ஒரு ஆள் வர முடியலாம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க ஃப்ரீயாக இருந்தேன்னா அவங்க கூப்பிட்டு வருவேன். இதெல்லாம் என் கதையெல்லாம் நான் பேசுவேன்னா, சரி இங்கே இந்த இடத்துல பேச வேண்டிய விஷயமும் கிடையாது. ஸோ உங்களுக்கு வந்து நான் இந்த இடத்துல சொல்ல வேண்டிய விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து இந்த சீசனாவது நம்மளால் கிராண்ட்மாஸ்டர் போக முடியுமா அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க, கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த சீசன் நீங்கள் கிராண்ட்மாஸ்டர் போக முடியுங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த சோலோ சர்வேல வெறித்தனமான ஒரு ஸ்ட்ராட்டஜி சொல்லியிருக்கேன், அதை பார்க்கலாம் பார்த்துட்டு வந்துருங்க, ரெண்டு நாளைக்கு முன்னாடி போட்ட வீடியோ ஓகேங்களா. ஸோ வந்து நீங்கள் சோலோவில் ஒரு கார் எடுத்துட்டாலே போதுங்க, நீங்கள் பாட்டுக்கும் காரு ஜீப்பு இல்லைனா பைக்கு லேமோனு எது எடுத்தாலுமே போதும். எனக்கு தெரிஞ்சு நீங்கள் ஜீப்பு இல்லைனா லேமோன் எடுக்கலாம்னு சொல்லுவேன், ஏன்னா பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஜீப்பு லேமோன் உங்களுக்கு ஈஸியாக அடிக்கலான்னு பார்த்தீங்கன்னா இனிமே அடிக்க வரும் ஓகேங்களா சோலோ மேட்ச்சில். அப்போ நீங்கள் அவனை அசால்ட்டாக கார் ஓட்டி ஏற்றிட்டு போயிடலாம், அதுவும் எந்த ஸ்கில் யூஸ் பண்ணி எந்த பவர் யூஸ் பண்ணி மிஸ்ஸாக கேரக்டர் ஸ்கில் ஓகேங்களா. ஸோ வந்து அது பெஸ்ட்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா டூவோ பெஸ்ட்டான்னு கேட்டிங்கன்னா டூவோலாம் பெஸ்ட்டு இல்லை, ஸ்குவாடு பெஸ்ட்டு ஓகேங்களா. ஸோ ஸ்குவாடில் வந்து பார்த்தீங்கன்னா நாலு பேருமே பர்ஃபெக்டாக இருந்தால் ஈஸியாக அடிக்கலாம், யாருமே உங்களுக்கு பர்ஃபெக்டாக கிடைக்கல அப்படின்னா நீங்கள் சோலோ ஆடுங்க ஓகேங்களா. 5000 பேருக்குள்ள கிராண்ட் மாஸ்டர் கொண்டு வரான்னு கேள்விப்பட்டேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஜோன் ஜெரு மிஷின் வந்துருக்குது, இதுக்கு மேலே வேறு நாங்கள் வேணும். ஸோ அதனால் கவலையே படாதீங்க, ஸோ கண்டிப்பாக இந்த சீசன் நீங்கள் கிராண்ட் மாஸ்டர் போகலாம். எப்படி போகலான்னு கேட்டிங்கன்னா சும்மாவே உட்காந்துருந்தீங்கன்னா போக முடியாதுங்க, ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஓகேங்களா, கடுமையாக பயிற்சி பண்ண மட்டும் தான் உண்டு. ஸ்கூல் போகிறவங்க போங்க, காலேஜ் போகிறவங்க போங்க, கிராண்ட் மாஸ்டர் ஆல்ரெடி போயிருந்தீங்கன்னா பிரச்சனை இல்லை ஓகேங்களா. போகலன்னா நீங்கள் அடுத்த சீசன் லீவ் நாளில் கூட போய்க்கலாங்க, இல்லைனா ஃபஸ்ட் நாள் நான் என்ன சொல்லுவேன்னா உங்கள் ஆசைக்கு ஒரு ரெண்டு நாள் ஸ்கூல் காலேஜ் லீவ் போட்டுட்டு கிராண்ட் மாஸ்டர் போகிறதுக்காக ட்ரை பண்ணலாம். ஆனால் பார்த்தீங்கன்னா வாய்ப்பு கம்மி தான், ஏன்னு கேட்டிங்கன்னா எந்த ஒரு விஷயத்துக்கு இருந்தாலும் இங்கே ஒரிஜினல் எப்படி சொல்கிறது, நம்ம ரியலாக விளாட்ற ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி இந்த கேமாக இருந்தாலும் சரி ப்ராக்டிஸ் பண்ணாமல் எதுவுமே முடியாதுங்க சரிங்களா. அதனால் ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் உண்டு. இப்போ நான் சொன்னதை வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து சரி அவன் சொல்லிட்டான் மகிழ்ச்சி சொல்லிட்டான் இதை வச்சு நம்ம போயிடலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாதுங்க ஓகேங்களா. நான் சொல்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு 50% தான் நம்ம வந்து கிராண்ட் மாஸ்டர் போகிறதுக்கான ஐடியா கொடுக்குறோம், பேலன்ஸ் 50% பார்த்தீங்கன்னா உங்களோட திறமை தாங்க ஓகேங்களா. ஸோ நீங்கள் உங்களுக்குள்ளே ஒரு ஸ்கில்லை யூஸ் பண்ணி இத்தனை நாள் விளாண்டுருப்பீங்க. ஸோ ரெண்டு மாதமாச்சும் விளாட இப்போது ஒரு ரெண்டு மாதம் மட்டும் நீங்கள் விளாட ஆரம்பிச்சிங்கன்னா அந்த ஒரு 60 நாள் நீங்கள் விளாண்டுருக்கீங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக உங்களுக்கு ஓரளவாச்சும் எக்ஸ்பீரியன்ஸ் வந்திருக்கும். அப்படி வரலன்னா நான் இப்போ சொன்ன இந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி ஒரு 6 நாள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், கடுமையாக ப்ராக்டிஸ் எடுங்க. சீசன் பார்த்தீங்கன்னா 22ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுதுங்க. ஸோ வந்து வெயிட் பண்ணாமல் இதுக்கு மேலே வந்து யோசிக்காமல் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து லீவ் நாளாக தான் கண்டிப்பாக இருக்கும், ஏன்னா பார்த்தீங்கன்னா இப்போ ஹாலிடேஸ் விட்டுருக்காங்க, கவர்மெண்ட் ஹாலிடே விட்டுருக்காங்க. ஸோ அதனால் ப்ராக்டிஸ் பண்ணுங்கோ, நான் வந்து இங்கிலீஷ்லாம் சொல்ல மாட்டேன், பயிற்சி எடுங்க ஓகேங்களா, பயிற்சி எடுத்தால் மட்டும்தான் உண்டு. ஸோ இன்னும் ஒரு 5 நாள் தான் டைம் இருக்குது, கொஞ்சம் டைம் வேஸ்ட் பண்ணாமல் போயிட்டு பயிற்சி எடுத்துகிட்டு கிராண்ட் மாஸ்டர் போகிறதுக்கான வழியை பாருங்கள். நான் உங்களை வந்து ரீஜனில் பார்க்குறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கேஸ், மீண்டும் ஒரு அற்புதமான டேஸ் சந்திக்கலாம், போயிட்டு வரேன். பாய் கேஸ் அண்ட் லவ் யூ கேஸ், லவ் யூ டு ஆல். சின்ன சேனலுக்கு எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க, உங்கள் பொன்னான கையை வந்து அந்த பெல்லில் தட்டிடுங்க, அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும்.